வணக்கம். மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ். அமானுஷ்ய இரவுகள் கதை தனிமை. வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் அவங்க லைஃபை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வாழ சான்ஸ் கிடைக்கும். அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட இப்போது ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஸ்வாதியோட எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் ஸ்கூல் படிக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை இருக்கும். அவ்வளோ ஏன், யார்கிட்டையாவது உங்களுக்கு பிடிச்ச டைம் எதுன்னு கேட்டாலும் அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு பதில் ஸ்கூல் டேஸ் தான். அங்கே தான் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்வாதிக்கு அப்படி இல்லைங்க. எல்லாருக்கும் எப்போடா ஸ்கூல் போகலான்னு இருந்தால் ஸ்வாதிக்கு எப்போடா வீட்டுக்கு போவோன்னு இருக்குமா? ரீசன், லோன்லினஸ். இது ரொம்ப கொடுமையானதுங்க. தனிமையை விரும்பி போகிறதுக்கும் தனிமைக்குள்ளே தள்ளப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி ஸ்வாதி தனிமையில் தள்ளப்பட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் ஸ்வாதிக்கு என்னாச்சுன்னு. ஸ்கூல் வீடுன்னு இருந்த ஸ்வாதிக்கு லைஃபே பிடிக்காமல் போயிடுச்சுங்க. ஒரு நாள் ஸ்கூல் பால்கனியில் தனியாக இருந்த ஸ்வாதிக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அவங்க திரும்பி பார்த்தப்போ அவங்க ஏஜில் இருந்த இன்னொரு பொண்ணு அங்கே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தாங்களாம். 5 feet ஹேர், லாங் ஹேர், லவ்லி லுக்கிங். அந்த பொண்ணை பார்த்ததும் இன்னும் ஃபீல் ஆன ஸ்வாதி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு இவங்க அழறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு பக்கத்தில் வந்திருக்கா. ஸ்வாதிக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல. 1 month லேட்டர் ஸ்வாதி பால்கனியில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா ஸ்வாதியோட அம்மா. ஸ்வாதி அவங்க அம்மாவை பார்த்ததும் கோவப்பட்டுட்டு ஓடி போயிருக்காங்க. வீட்லேயும் சரியாக பேசுறது இல்லையா. அவங்க அம்மா என்ன ஆச்சுன்னு கிளாஸ் டீச்சருக்கு போய் கேட்கலான்னு ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் டீச்சரை பார்த்து கேட்டிருக்காங்க. குழம்பி போன டீச்சர், நான் அவளுக்கு வீட்டில் தான் ஏதோ ப்ராப்ளம், அதனால தான் ஸ்கூலில் இப்படி நடந்துக்கிறான்னு நினச்சேன். இதை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. யாருக்கு எப்படியோ, ஆனால் அவங்க அவங்க குழந்தைங்க அவங்க பேரண்ட்ஸுக்கு பொக்கிஷம் தானே, பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க. அங்கே ஒரு வயசான பாட்டி பசியில் மங்கியிருந்திருக்காங்களாம். பார்த்ததும் ஸ்வாதியோட அம்மா அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இருக்காங்க. வீடு வரைக்கும் வந்து வாசல் படியில் கால் வைக்கும்போது அந்த பாட்டி கோவமாக பின்னாடி போயிருக்காங்களாம். ஒன்றுமே புரியாத ஸ்வாதியோட அம்மாவுக்கு உள்ளே வாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பாட்டி கோவமாக, உன் வீட்டில் ஒரு கெட்ட ஆத்மா இருக்குதுன்னு சொல்லி இருக்காங்க. கலங்கி போன ஸ்வாதியோட அம்மா, என்னம்மா சொல்கிறீங்க, என் வீட்டில் அதெல்லாம் இல்லைம்மா, நானும் என் பொண்ணு மட்டும்தாம்மா இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உள்ளே வரலாம், வாங்கம்மா உள்ளே, என் பொண்ணு தான் இருக்கா அப்படின்னு சொன்னதும் அந்த பாட்டி, உன் பொண்ணை வெளியே வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி ஸ்வாதியோட அம்மா ஸ்வாதியை வெளியே கூப்பிட்டுருக்காங்க. வெளியே வந்த ஸ்வாதி பாட்டியை பார்த்து பயந்து வாசல்லே இருக்க பால் பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. ஒன்றும் புரியாத ஸ்வாதியோட அம்மா, வெளியே வாமா, ஏன் அங்கே இருக்க, இவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னதும் ஸ்வாதி வித்தியாசமாக சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த பாட்டி அவங்க அம்மா கிட்ட, உன் பொண்ணு மேலே ஒரு கெட்ட ஆத்மா இருக்குது, உன் பொண்ணை நாளைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். தூக்கம் மாத்திரை கலந்து ஸ்வாதியை தூங்க வச்சுட்டு ராத்திரியெல்லாம் தூங்காமல் காலையில் முதல் வேளையாக தூங்கிட்டு இருந்த ஸ்வாதியை அவங்க அம்மா தெரியாமல் ஆட்டோ வச்சு தூக்கிட்டு வந்து பார்த்துருக்காங்க. அந்த பாட்டி மஞ்சள் சாரி கட்டிட்டு இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கோவிலில். ஸ்வாதி அவங்க அம்மா அவங்கெல்லாம் பார்த்ததும் ஸ்வாதி பற்றி எல்லாம் சொன்னதும் பாட்டி ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்வாதி அம்மா அவங்களையும் அவங்க பொண்ணையும் விட்டுட்டு கோவிலுக்கு வெளியே போயிருக்காங்க. 2 மணி நேரம் கழித்து ஸ்வாதி அவங்க அம்மாவை பார்த்ததும் ஸ்வாதி அவங்க அம்மா கிட்ட கட்டி பிடிச்சி அழுதுருக்காங்க. என்ன நடந்தது அந்த 2 hours? ஸ்வாதி உடம்புல இருந்த அந்த பொண்ணு ஸ்வாதி படித்த அதே ஸ்கூலில் படித்த பொண்ணா. ஸ்வாதி மாதிரி ஃப்ரெண்ட்ஸால் தனிமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. சூசைட் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணு, தன்னை மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு வாழ பிடிக்கலன்னு தெரிஞ்சு ஸ்வாதியோட உடம்புல அந்த பொண்ணு ஆட்கொண்டிருக்கு. 1 மாதமாக அந்த பொண்ணு ஸ்வாதியோட உடம்புல தான் இருந்திருக்கு. அந்த பாட்டி மட்டும் இல்லைன்னா வாழால் முழுசாக ஸ்வாதியோட ஒரு உடம்புல 2 உயிர் இருந்திருக்கும்.
எல்லாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டமான நேரங்கள் வரது சகஜம். ஆனால் நம்ம என்றைக்கும் வாழ்க்கையை வெறுத்துடக்கூடாதுங்க. ஏன்னா உங்களோட ஒரு தவறான முடிவால் பலன் இன்னொரு தவறான ஆத்மாவுக்கு வாய்ப்பு இருக்குது. தனிமை அப்படிங்கிற ஃபீலிங் தான் இந்த உலகத்திலேயே கொடுமையானதுங்க. அதனால் இனிமேல் உங்கள் லைஃப்பில் யாரை பிடிக்குமோ பிடிக்காதோ யாரையும் ஒதுக்கி வைக்காதீங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ. கணேஷ். மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ்.